இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் வணக்கம். உங்கள் செவிகளின் செய்தித்தாள் நாங்கள் தேன்தமிழ் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது நான் யோகேஸ்வரன் செல்லதுரை. தொடர்ந்து இன்றைய முக்கிய செய்திகளை காண்போம். 6 மாதங்களுக்கு பின் தொடர்ந்த நேர்முக கற்றல் கற்பித்தல் உற்சாகத்தில் மாணவர்கள். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் செயலிகள் உலகளாவிய நிலையில் முடக்கம், பயணிட்டாளர்கள் அதிர்ச்சி. பின்லாண்டில் நடைபெற்ற சுடீர்மான் கிண்ண ஆட்டத்தின் அனுபவத்தோடு ஊபர் கிண்ண போட்டியில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த தேசிய இணை இலக்கு. விரிவான செய்திகள். தேசிய மீட்சி திட்டத்தின் 2ம் மற்றும் 3ம் கட்டத்திற்குள் நுழைந்துள்ள திரங்கானு, கிளாந்தான், லங்காவி, கெடா ஆகிய பள்ளிகளில் பள்ளி தவணை தொடங்கியது. அவை கட்டம் கட்டமாக கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளுக்கு உட்பட்டுள்ளதாக கல்வி மூத்த அமைச்சர் டத்தோ டாக்டர் ரத்திடின் தெரிவித்தார். மேலும் கிளாந்தானில் பல மாதங்களுக்கு பின் பள்ளிக்கு திரும்பிய மாணவர்கள் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்பட்டனர். அரசாங்கம் நிர்ணயித்துள்ள SOP விதிகளுக்கு உட்பட்டு பள்ளி நிர்வாகத்தினர் மாணவர்களின் உடல் வெப்பத்தை பரிசோதனை செய்து வருகையை பதிவு செய்தனர். இரு மருந்தளவு தடுப்பூசிகளை நிறைவு செய்துள்ள நிலையில் மாணவர்கள் மிகுந்த நம்பிக்கையுடனும் பள்ளிக்கு திரும்பியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து வெளிநாட்டு செய்தி. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் செயலிகள் உலகளாவிய நிலையில் முடங்கின. எனினும் 6 மணி நேரத்திற்கு பிறகு அந்த சேவைகள் மீண்டும் கிடைக்கப்பெற்றது. நள்ளிரவு முதல் சமூக வலைதளவாசிகளின் சேவை முடங்கியதால் கைத்தொலைபேசி பயன்படுத்துவோர் சிரமத்திற்கு உள்ளாகியதோடு அவர்களில் பெரும்பாலோர் ட்விட்டரில் இந்த விவகாரத்தை பதிவிட்டு தங்களது அதிருப்தியை தெரிவித்தனர். நிறைவாக விளையாட்டு செய்தி. பின்லாண்டில் நடைபெற்ற சுடீர்மான் கிண்ணம் தேசிய இளம் பூப்பந்து தாரகை எம் தீனாவுக்கு மிகப்பெரிய அனுபவத்தை ஈட்டி தந்துள்ளது. அதனை ஒரு முக்கிய ஆயுதமாக பயன்படுத்தி அடுத்து ஊபர் கிண்ண போட்டியில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த அவர் எண்ணம் கொண்டுள்ளார். வரும் சனிக்கிழமை டென்மார்க்கில் நடைபெறும் குழுநிலை போட்டியில் அவர் டி குழுவில் விளையாட உள்ளார். அதில் அவரும் அவரது இணையான பேளித்தானும் உபசரணி அணியை எதிர்கொள்ளவிருக்கின்றனர். இத்துடன் நிறைவடைகின்றன தென்தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. COVID-19 கொள்ளை நோயை ஒன்றிணைந்து வெல்வோம். தம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம். நல்லதை நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.